அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல நாலுல மூணு பங்கு தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு உயிரினத்திலும் ஏறத்தாழ 90% வரைக்கும் தண்ணி இருக்கு. ஒரு ஹியூமன் அடல்ட்டோட உடம்புல 60% நீர் இருக்கு. இந்த 21 நூற்றாண்டுல ஒவ்வொரு நாளும் பல பல பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கங்கள். இதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த நீர். நீர்ல ஒரே பிரச்சனை தான், என்ன, வெவ்வேறு பரிமாணத்துல தான். ஒரு பக்கம் நீர் இல்லைங்கிற பிரச்சனையா இருக்கு, இன்னொரு பக்கம் நீரா இருக்கு அப்படிங்கிற நீர் இல்லைங்கும் போது அவங்க தரல இவங்க தரலன்னு சொல்றோம். நிறைய இருக்கும் போது அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்றோம். பிரச்சனை எங்க இருக்கு, அவங்க கிட்டயா இவங்க கிட்டயா, இல்ல அவங்க தரலங்கிறது இவங்க தரலங்கிறது, எது பிரச்சனை? எப்படி தெரியுமா, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு இருப்போம், அவங்க ஒரு டேப் திறந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கோம், அதை நான் போய் அடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கர்வம். நம்ம வீட்டுல கை கழுவிட்டு பைப் சரியா அடைக்காம வருவோம், அம்மா அடைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம். ஒரு பக்கெட் தண்ணி தானே, ஒரு பாட்டில் தண்ணி தானே, ஒரு டம்ளர் தண்ணி தானே அப்படிங்கிற அலட்சியம். அதனால ஒரு பக்கத்துல தண்ணி இல்லாம இன்னொரு பக்கத்துல நம்ம வீட்டுல இருந்து ஒரு மீட்டர் தூரத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும். ஆனா வீட்டுக்கு பின்னாடி ஜன்னலை திறந்த ஒரு வாய்க்கால் இருக்கும். ஒரு மீட்டர் நடந்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து வாக்கியாக்குள்ள குப்பையை கொட்டிடுறது. கழிவெல்லாம் எங்கடா கொட்டுறது, அதுக்கு நம்ம தனியா ஒரு இடம் பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு ஆற்றோட படுக்கையில அந்த குப்பையெல்லாம் கொட்டிடுறோம். வீடு கட்ட மணல் வேணும், ஆனா தண்ணி வேணும்னு குடிக்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஆத்துல இருக்க மணல் மட்டும் இல்லாம கரையோர இருக்க மணலையும் சேர்த்து எடுத்துறது. இடம் எங்கெல்லாம் கம்மியா கிடைக்குது அப்படின்னு பாக்குறது, ஆத்துக்குள்ள வீட்டை கட்டுறது. அப்போ ஆத்துல தண்ணி எப்படி போகும், தண்ணி அதிகமா வரும்போது வீட்டுக்குள்ளதான் வரும். தண்ணி இல்லைன்னு சொல்றோம், வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்றோம். அப்போ தண்ணி என்னதான் பண்ணும், இப்போ தப்பு யார் மேல, அவங்க மேல இவங்க மேலயா, இல்ல அவங்க மேலதான், என்ன பண்ணலாம்? நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது வள்ளுவம். நீர் தேவைதான், ஒவ்வொரு மனுஷனோட அடிப்படை தேவைதான் நீர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சேமிக்கணும், சேமிச்சா மட்டும் போதுமா, ஷேர் பண்ணிக்கலாமே. ஒருத்த கஷ்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம என்ன துக்கம் கேட்டு பகிர்ந்துக்கிறோம், சந்தோஷமா இருக்கானா சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அப்போ தண்ணி நிறைய இருக்கும் போது பக்கத்துல நம்ம கூட பகிர்ந்துக்கலாமே. அது மாதிரி ஆறு, குளம், குட்டை, வாய்க்கால் அப்படிங்கிற நீர் ஆகாரம் எல்லாத்தையுமே வந்து முடிந்த அளவுக்கு தூய்மைப்படுத்த உடனே இது அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணும் இல்ல, நம்ம பண்ணணும். ஏன்னா நீர் நமக்கு தேவை. சேவ் வாட்டர் அப்படிங்கிற காலம்லாம் மாறி போச்சுங்க, இப்போ ஷேர் வாட்டர். ஷேர் திஸ் மெசேஜ். தேங்க்யூ.